கேஞ்சி அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம் குருஜி நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் சில சிக்கல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்போ போகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜோதிடத்தில் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து இருக்கீங்க அதுக்கு ரொம்பவே யதார்த்தமாக நம்மளுடைய பிரபல ஜோதிட ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்மளுடைய ஐயா இன்னைக்கும் நம்ம கூட இருக்காங்க நம்ம ஐயாவை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கும் விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் குருஜி எப்பயுமே ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு தான் அப்புறமா வந்து அந்த கண்ட் போவோம் அந்த மாதிரி இந்த வாரம் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எல்லாருமே வந்து வீட்டில் முடங்கி கிடக்கிறோம் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பணக்காரங்க ஏழை அது அப்படின்றது எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து வேலைக்கு போக முடியல இஎம்ஐ கட்ட முடியல என்ன பண்றது அடுத்ததாக அவங்க வந்து என்னதான் அரசு வந்துட்டு எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப சாப்பாடுக்கே உணவுக்கே கஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இந்த வருஷம் நடந்திருக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கு அப்படின்னும் போது அது எப்படி மாறுமா மாறாதா தான் இன்னைக்கு என்னோட கேள்வி உண்மையை சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க ஏழை பணக்காரர் எவருடைய எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோருமே கஷ்டத்தில் இருக்கிறோம் ஒரு ஒரு வருமானக்குறைவுன்னு சொல்லலாம் அதாவது யாருக்குமே இப்போ வருமானம் இல்லை சம்பளம் இல்லை யாருமே வேலைக்கு போக முடியல தொழில் பண்ண முடியல ஆக தொழில் செய்ய முடியவில்லை எந்த ஒரு நிலையிலையும் தொழில் செய்ய முடியவில்லை வேலைக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து வருமானம் இல்லை அதை விட முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இஎம்ஐ கட்ட முடியல வாடகை கொடுக்க முடியவில்லை வாடகை வாங்க முடியவில்லை வாடகை அமைப்புலேயும் வந்து எல்லா விதமான சிக்கல்கள் இருக்கின்றன ஒரு கடையை வந்து ஒரு கட தொழில் அமைப்புகள் வந்து சரியாக வரல கட தொழில் அமைப்புகளில் வந்து சரியாக பேச இது பண்ண முடியல ஆக அத்தனையும் எல்லோருக்குமே வருமான குறைவுகள் இருக்கின்றது இந்த பொருளாதார பிரச்சனைக்கு உலகம் முழுக்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன அது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியோட அர்த்தத்தை இப்படி சொல்லிக்கலாம் எல்லோருமே பணம் கையில் தங்காமல் பணம் கையில் நிற்காமல் சம்பாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் ஜோதிடப்படி ஜோதிட தான் கேட்டிங்கன்னா நான் ஜோதிடப்படி தான் இதற்கான என்ன காரணங்கள் அப்படின்றத நான் தேடுவேன் உண்மையிலே எல்லாருமே முடங்கி கிடைக்கிறோம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் எதிர்காலத்தை பற்றின ஒரு பயமே வந்துருச்சு மூன்று மாதம் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஏற்கனவே நம்ம நாற்பது நாட்களாக ஆக ஆகிறது ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே தாண்டிட்டோம் ஒரு மாதத்திற்கு மேலே இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் நம்முடைய இந்தியாவிலேயே மே மூணு மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த மே மூன்றாம் தேதியை கூட நம்ம வண்டி சொன்னோம் அதாவது மே மூன்றாம் தேதி வந்து செவ்வாய் வந்து கும்பராசிக்கு விலகும் வரைக்கும் கொரோனா தாக்கம் நீடிக்கும் அப்படின்றத சொன்னோம் அதற்கேற்றார் போல அரசாங்கமும் மே மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த அந்த முழு அடைப்பு ஊரடங்கு ஊரடங்கு அமைப்புகளை அறிவிச்சிருக்கு அப்போ மே மூன்றாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய சொந்த அலுவல்களெல்லாம் பார்க்க போகிறதே இல்லை சம்பளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் இருக்குது அரசாங்கம் சம்பளம் கொடுத்துரும்னு சொன்னீங்க அரசாங்கம் அந்த அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும் தனியாரில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சாத்தியமாகுமா அப்படின்றது நமக்கே தெரியும் ஆக அத்தனை விஷயங்களும் பொருளாதாரத்தை சுற்றி சுற்றி வருகின்றன மிக மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட இன்னொன்று பாருங்கள் அன்றாடம் காட்சிகள்னு சொல்லப்படக்கூடிய தினசரி உழைத்து பிழைப்பவர்கள் தினசரி உழைத்து பிழைப்பவர்கள் அனைவருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் இருக்குது எல்லாருக்குமே வந்து அன்றைக்கு உழைத்தால் தான் உதாரணமாக வடமாநிலங்களில் சொல்லலாம் இது போன்றவர்கள் எல்லோருக்குமே வந்து ஏன் இந்த மாதிரி உலகம் முழுக்க மொத்தமாக பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலைமை ஜோதிட ரீதியாக ஏன் வந்தது அதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வி எல்லாேருக்கும் அதாவது இதற்கு முன் இந்த மாதிரி உலக வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு அமைப்பு இருந்ததாக சரித்திரம் இல்லை அதாவது ஒரு நாட்டில் ஒன்று இருக்கும் இன்னொரு நாட்டில் ஒன்று இருக்கும் ஒரு நாட்டில் பட்டினி என்றாலும் இன்னொரு நாடு பஞ்சம்பட்டினியை வந்து அதை தீர்க்கிறதுக்கான அமைப்புகளை உதவி செய்யும் ஆக ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூக நிகழ்வு அப்படிங்கிறது உலகம் முழுக்க பாதிக்கப்பட்ட ஒரு முதன்முறையான சரித்திர நிகழ்வு இந்த முறை கொரோனானால் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி சுனாமி வந்தால் கூட ஒரு நாடுக்கு சுனாமி வரும் இன்னொரு நாடு அதுக்கு உதவி பண்ணோம் எல்லா நாடுகளுக்கும் சுனாமி வந்ததில்லை எல்லா நாடுகளுக்கும் போகமும் வந்ததில்லை எல்லா நாட்டிலும் ஒரே நேரத்தில் அனைத்து ஒரு யுத்தம் வந்தால் கூட அந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல கூட ஒரு நாடு வந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தால் இன்னொரு நாடு சந்தோஷமா தான் இருக்கும் இந்த அமைப்புகள் இல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற ஏறத்தால் இருநூறுக்கும் மேற்பட்ட எரநூற்று பத்து இருநூற்றி பதினைந்து நாடுகளுக்கும் ஒட்டுமொத்தமாக அனைத்துமே முடக்கு அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரடங்கு நிலைமை இந்த முறைதான் முதல் முதலாக வந்திருக்கிறது மக்கள் அனைவரும் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அனைத்திற்கும் ஆதாரமான ஒரு சின்ன காகிதம் பணம்னு சொல்லப்படக்கூடிய ரூபாய் டாலர்னு சொல்லக்கூடிய அத்தனையும் இப்போது முடங்கி கிடக்கிறது ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே பசி நம்முடைய உணர்வுகள் அப்படின்றத மட்டும்தான் வந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குன்னா இந்த பணத்தட்டுப்பாடு சொன்னாலே தனகாரகனாகி குருன்னு தான் வந்துடுவோம் எப்போதெல்லாம் இந்த பன்னிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு தடவை குரு வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த கொரோனாவினுடைய காரணம் உலகில் ஜோதிடத்தில் ஏன்னா வெகு துல்லியமாக இப்படித்தான் இப்படி வரும் அப்படின்றதை கணிப்பதற்கான விதிகள் ஜோதிடத்தில் இல்லை தனி மனிதனுடைய வாழ்க்கையை நீ இப்படித்தான் இருப்பாய் அப்படிங்கிறத சொல்கிறத மாதிரி உலகியல் ஜோதிட வெடிப்பதி உலக மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய உலகியல் ஜோதிட விதிகள் முற்றுப்பெறவில்லை என்பதை அடிக்கடி நான் வின் டிவியில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த அமைப்பின்படி இது வந்து உலகியல் ஜோதிடப்படி சொல்லப்படக்கூடியது ஏன் மக்களின் கையில் பண நடமாட்டம் இல்லை உலகம் முழுக்க இது போல பொருளாதார தட்டுப்பாடு தொழில் செய்ய முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் முடங்கி போனதற்கான ஜோதிட காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுவதால் வேலை செய்வதால் வருகின்ற அமைப்பு பணம் என்பது அப்போ பணத்திற்கு காரகன் தனகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு அப்போ அந்த குரு வந்து எப்போதெல்லாம் வலிமை இழக்கிறாரோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி செவ்வாய் பாப கிரகங்களான சனியும் செவ்வாயும் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதி உக்கர நிலைமையில அதி உச்ச நிலைமையில இருக்கின்ற போது இந்த கொரோனா வந்துருச்சுன்றதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி எப்போது வந்து மகர ராசி இந்திய நாட்டை குறிக்கும் மகர ராசியில் சனி உச்ச ச ஆட்சி பெற்ற சனியும் உச்சம் பெற்ற செவ்வாயும் இரண்டு அதி உக்கர பாவ கிரகங்கள் அதிகமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த கொரோனா பா கொரோனா பாதிப்பு நமக்கு வந்தது இது மே மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய் விலகியதும் மட்டுப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அதே போல் பணத்திற்கு பணத்திற்கு சொந்தக்காரரான குரு பணத்தை ஒரு மனிதருக்கு கொடுக்கவரான கொடுப்பவரான ஒருவனை பணக்காரராக கூடிய ஒருவனை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திற்கு உயர்த்தக்கூடிய குரு பகவான் இப்போது நீச்சம் என்று சொல்லப்படக்கூடிய நீச்சம்னா அதிக வலிமை இழந்த நிலைமைன்னு அர்த்தம் நீச்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அதி கீழான ஒரு நிலையில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அதுலேயும் ஒன்று என்னென்னா ஒரு முப்பது ஆண்டுகள் எப்போதோ ஒரு முறை மட்டும்தான் இந்த ரெண்டு பெரிய பாப கிரகங்களோடு அவர் மாட்டிக்குவார் இந்த சனி சபையோடு மாட்டிக்குவார் ஆக அவர் வந்து ஏற்கனவே வலிமை இழந்து இழ இழந்த நிலையில் ஒரு மயக்க நிலையில் ஒரு அரைமயக்க நிலையில் இருக்கின்ற ஒரு நிலைமையில் ரெண்டு பேர் சேர்ந்து அவர் அடித்து போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே ஒரு நீச்சமான நிலமையில் வந்து அருகே வந்து சனி செவ்வாய் ஆகிய இரண்டு பாவ கிரகங்களுக்கு மத்தியில் மாட்டி கொண்டிருப்பதால் உலக மக்கள் அனைவரின் கையிலும் வந்து அந்த தனம் என்று சொல்லக்கூட படக்கூடிய அந்த பணக்கார பணம் இல்லாத ஒரு நிலைமை வந்திருக்கு அதுதான் உண்மை ஆகவே இதுவும் வந்து இந்த மே மாதம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மே மாதம் வந்து இதுவும் வந்து அந்த அமைப்புகள் வந்து கண்டிப்பாக மாறும் ஆகவே மே மாதத்திற்கு பிறகு இந்த ஒரு வாரம் மே மே முதல் வாரத்திலிருந்தே அனைவரின் கையில் பண நடமாட்டம் இருப்பதற்கான ஆரம்பங்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லலாம் குரு வந்து சனி செவ்வாய் எப்போது வெளியே போகிறாரோ அப்போது வந்து அவருக்கு வந்து அந்த நீச்ச பங்கம் விலகினாலும் இன்னொரு ஆட்சி பெற்ற குருவான ஆட்சி பெற்ற சனியால் அந்த நீச்ச பங்கம் நீடிக்கின்ற அமைப்பில் இருக்கிறதுனால இரண்டு பேரும் பாவ கிரகங்களுக்கு மத்தியில் மாற்றி கொண்டிருக்கும் குரு ஒருவர் விலகியதற்கு பிறகுமே கொஞ்சம் நிம்மதியான ஒரு சூழலை அமைவார் இன்னொன்று தற்போது அவர் அதிசாரத்தில் தான் இருக்கிறார் இன்னும் சில வாரங்களில் மறுபடியும் அதிசார நிலைமைகள் மாறி அவர் வந்து ஒரு தனுசுவிற்கு திரும்ப வரக்கூடிய ஒரு நிலைமைகள் வருகிறது ஆகவே இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனைகள் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு மே ஜூன் ஜூலை அந்த அந்த மூன்று மாதங்கள் தான் வந்து உங்களுக்கு அந்த அதிசார நிலைமையால் சில பாதிப்புகள் குருவால் அனைவர் கையிலும் பண நடமாட்டம் இல்லாத நிலைமை இருக்கிறது இந்த நிலைமை கண்டிப்பாக குரு அதிசாரத்திற்கு அதிசார நிலை நீங்கி தனுசுவிற்கு மீண்டும் திரும்பும் பொழுது ஆட்சி பெற்ற நிலை வரும்போது முன்னை விட இந்த மூன்று மாதத்திற்கும் இந்த தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இந்த மாதங்களுக்கும் சேர்த்து ஒரு பண வரவு உலகத்தில் உள்ள குறிப்பாக இந்தியாவில் உள்ள அனைவரின் கையிலும் மீண்டும் பட நடமாட்டம் இருக்கும் மறுபடியும் சம்பாதிக்க போறீங்க மறுபடியும் சம்பாதித்து நன்றாக இருக்கப் போகிறோம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஆகவே ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு அனைவரின் பண தட்டுப்பாட்டு விஷயங்கள் நிச்சயமாக நீங்கும்